மருதமலை கோவிலுக்கு செல்லும் மலைப்பாதையில் ஒரு யானையின் எச்சத்தை பார்த்தேன். நமது குழு மூலமாக யானை உள்ளே சென்றதை ஆராய வந்தோம். அப்பொழுது ஒரு எச்சத்தை நாங்கள் ஆராய்ச்சி செய்தபோது பால் கவர் ஒரு அரை கிலோ ஒரே ஒரு யானையில் எச்சத்தில் மட்டுமே ஒரு 300 கிராம் பிளாஸ்டிக் பொருட்கள் உள்ளே இருந்தது. இதுல பாத்தீங்கன்னா பால் கவர் இருக்கு, மாஸ்க், சாம்பார் பொடி கவரு, இது கையில் எடுக்கணும் அது லேடிஸ் யூஸ் பண்ற அந்த இது 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 வந்து பாத்தீங்கன்னா இந்த லேடிஸ் எல்லாம் வந்து சடைக்கு போடுவாங்க இல்லையா ரப்பர் பேண்ட் மாதிரி, அந்த மாதிரியான ஐட்டம் அது. இது இது வந்து பாத்தீங்கன்னா இது பிஸ்கட் கவரு, மற்ற ஏதோ கவர்கள், இது ஒரு கவர் இருக்கு. அப்புறம் இது பாத்தீங்கன்னா பெரிய கவரு, இந்த கவரை வந்து ரொம்ப நஞ்சு போச்சு, இது ரொம்ப நாள் ஆச்சாட்டு இருக்கு சாப்பிட்டு, இது வெளியே வெளியில வந்துருச்சு. ஆனா இந்த இதெல்லாம் கவருமே வந்து வெளியில வந்ததுனால யானையினுடைய உயிர் தப்பிச்சிச்சு. ஆனா இதே வந்து ஆனா கண்டிப்பா யானையோட வயிற்றுக்குள்ள இன்னும் பிளாஸ்டிக் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா இதெல்லாம் தங்கும் போது யானையோட உயிரிழப்பு ஏற்படும். ஆனா இது என்ன காரணம் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா, மருதமலை அடிவாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு குப்பைமேடு, சோமயம்பாளையம் பஞ்சாயத்துல இருந்து ஒரு குப்பைமேடு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த குப்பை கிடங்கு வந்து நாங்க அங்க ஆரம்பிக்கும் போதே நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம். ஆனா வந்து அது எங்கனால அதை எதிர்க்க முடியவில்லை. அப்புறம் வனத்துறையிலிருந்து நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அப்பவுமே அது இது பண்ண முடியல. இப்ப யானைகள் ஒரு 5 யானைகள் மட்டும் வந்ததுன்னா குப்பை மேட்ல போய் நின்னுக்குது. நாங்க வந்து எங்களுடைய குழு ஒவ்வொரு தடவையும் போய் அந்த யானை இந்த ஏரியால இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா உடனே எங்க குழு வந்து சாயங்காலமான அங்க போயிடுறாங்க. போயிட்டு அந்த யானையை மட்டும் அங்க வரும்போது அந்த அங்கிருந்து அந்த யானைகளை விரட்டி விட்டுறாங்க, குப்பைமேட்டிலிருந்து விரட்டி விட்டுறாங்க. ஏன்னா பிளாஸ்டிக்கை திங்கக்கூடாது அப்படிங்கறக்காக விரட்டி விட்டுட்டு இப்ப கண்டினியூஸா அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். அந்த யானை இப்ப மருதமலையில தான் இருக்குது. 2 குட்டி